Hi viewers, வணக்கம் நான் உங்க கவிதா ஈஸ்வரன் from Dev's Kitchen. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஓட்ஸ் வச்சு ஒரு குக்கீஸ் செய்ய போறோம். நான் வந்து ஓட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பேக்கிங் சோடா ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ஒரு பிஞ்ச் தான் ஆட் பண்ண போறோம். இது பேக்கிங் பவுடர் ஒரு டேபிள்ஸ்பூன், கோதுமை மாவு ஒரு கப்புக்கு கால் கப் கோதுமை மாவு, ஒரு கப் ஓட்ஸ்க்கு ஒரு கால் கப் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கோகோ பவுடர். கோகோ பவுடர் வந்து ஆப்ஷனல், உங்ககிட்ட இருக்குனா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா ப்ளேனாவே குக்கீஸ் பண்ணலாம். இது வந்து ராசின்ஸ், திராட்சை எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஹனி. அப்புறம் ஒரு 50 கிராம்ஸ்க்கு பட்டர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இத ஹேண்ட் பிளெண்டர் வச்சு ஓட்ட போறேன். நீங்க வந்து இது இல்ல அப்படினா பரவால, ஒரு பீட்டர் எக் பீட்டரே எடுத்து வச்சு ஓட்டுங்க. இதிலே இந்த நாட்டு சக்கரையும் போட்டு mix பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா நான் இப்படி பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து இப்ப dry ingredients எல்லாம் போட்டுக்கலாம். இப்ப இதிலே இந்த கோதுமை மாவு போட்டுக்கலாம். 1 கப் ஓட்ஸ்க்கு 1/2 கப் கோதுமை மாவு. இப்ப நான் அந்த 1 கப் ஓட்ஸ் போட்டுக்கறேன். கொஞ்சமா பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். ஒரு 1 டேபிள்ஸ்பூனுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூனுக்கு வந்து கோகோ பவுடர். அதே மாதிரி நான் வந்து ராசின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அந்த ராசின்ஸும் போட்டுக்கலாம். திராட்சை, நீங்கள் உங்களுக்கு நட்ஸ் வேணும் நட்ஸ் போட்டுக்கலாம். ஹனி ஊற்றிடுறேன். இதில் வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சால்ட் போடுறேன். போட்டுட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கையிலே இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா இப்படி பிடிக்கிற இதுக்கு வரும். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கணும். இது வந்து ரொம்ப உதிரியாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு பட்டர் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, பட்டர் அதிகமாக யூஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னும் போது நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக பால் சேர்த்து லைட்டாக பிசைய போகிறோம். லைட்டாக பால் ஊற்றிட்டு டைட்டாக கொஞ்சம் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு உருட்டிப்போம். அந்த ஷேப் கொண்டு வர பிசைஞ்சா போதும். நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணிட்டோம். குக்கீஸ்க்கான டவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சுட்டு இதுக்குள்ளார வந்து நம்ம ஓடிஜியோ ஓவனோ 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10-15 மினிட்ஸ் வைக்க போகிறோம். இப்போவே நீங்கள் 180 டிகிரி வச்சு 15 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க ஓவனை. பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மோல்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்னா ரவுண்ட் ஷேப். பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஷேப்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ளாரு, ஸ்கொயரு, சர்க்கிள், அந்த மாதிரி ஹார்ட், இந்த மாதிரி ஷேப்ஸ். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரிலாம் ஷேப்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஓடிஜியில் வச்சு ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளார நீங்கள் பாருங்கள் எப்படி செட் ஆகுதுன்னு. 15 மினிட்ஸ்க்குள்ளே பேக் ஆகிடும். மோஸ்ட்டாக இந்த ஹைட்டை பொறுத்து, இந்த நம்மளோட ஹைட் பொறுத்து பேக் ஆகும். இப்போ வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் வெயிட். நம்மளோட குக்கீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு வியூவர்ஸ். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், பாலில் தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க.